ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் ஷெடியூலிங்கில் உள்ள 6 டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து காமனாக உள்ள கொஷின் 6 டைப்ஸ்க்குமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சிலிண்டரோட நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிலிண்டரோட ஹெட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 53 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சிலிண்டர்ஸ் வந்து எதுலேருந்து இருக்காங்க அப்படின்னா 0 199 வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதுதான் வந்து கொடுத்துருக்குற கொஷின். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கிராஃப் போடணும், ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். ஸோ இதுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிராஃப் வந்து போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0 to 199 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை அசெண்டிங் ஆர்டர் வைஸ் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து எது சின்ன நம்பராக இருக்குது 14, அடுத்து வந்து 41, அடுத்து 53, 65, 98, 122, 124, நெக்ஸ்ட் வந்து 183. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஹெட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 53. ஸோ 53 வந்து நம்ம சேர்த்து போட்டுக்கணும். ஓகே, 53 இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா இதுலையுமே 53 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எது ஃபஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னா 98. ஸோ என்ன பண்ணணும், 98 நேராக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னா 183. ஸோ 183 இருக்கா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து எப்படி வேணால் போய்க்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் வரணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது, நம்ம இதை கரெக்டாக வச்சாலே போதும். நெக்ஸ்ட் வந்து 41. ஸோ 41 இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துட்டே வாங்க. 1, 2, 3, 41 வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 122. ஸோ 122 இது வந்து 4. நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர் இருக்குன்னா 14, 5. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது 124. ஸோ இது வந்து 6. நெக்ஸ்ட் வந்து 65, 7. அண்ட் லாஸ்ட் நம்பர் வந்து 67. ஸோ 67 வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ 67 வந்தது அப்படின்னா இது வந்துட்டு 8. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டாச்சு. ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 1 தனியாக மைனஸ் பண்ணணும், 2, 3, 4 இது வரைக்கும் லாஸ்ட் 8 வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் வைஸ் இந்த நம்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 98 minus 53 எவ்வளோ வரும்? 45. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர் இருக்குது? 183 minus 98. ஸோ அதை பண்ணோன்னா என்ன வரும்னா 85. ஸோ அடுத்த நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 183 minus 41. ஸோ இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்பர்ஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க. 1, 2, 3. ஸோ 1 இதை மைனஸ் பண்ணோம், 2 இது, 3 இது, அண்ட் 4 வந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 142. நெக்ஸ்ட் 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 122 minus 1. ஸோ அதை இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 81. நெக்ஸ்ட்டு 5. ஸோ 5th லைன் வந்து இந்த லைனா? ஸோ இது இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 124 minus 65. ஸோ அதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணால் 108. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட்டு சீக் டைம் ஃபஸ்ட். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா, டயக்ராம் போட்டாச்சு. இதுலேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சிலிண்டர் வந்து இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஹெட்டர் வந்து இது தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா எது ஷார்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இன் நம்பர் வைஸ் வந்து கிடையாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த சைட் போகலாமா இல்லை இந்த சைட் போகலாமான்னு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 53 41 மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருது, அண்ட் 53 65 மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னு வந்து செக் பண்ணணும். ஸோ எது வந்து ஸ்மாலாக இருக்கோ, ஏன்னா இது வந்து ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் இல்லையா, ஸோ அதனால எது ஸ்மாலாக இருக்கோ அதுலேருந்து வந்து இது பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 65 இருந்துட்டு 65 தானே, 65 மைனஸ் 53 பண்ணனா என்ன வருதுன்னா 12. அதே மாதிரி வந்துட்டு 53 மைனஸ்
41 ஆ ஓகே அதுவும் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 12 தான் வருது ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த சைட் வேணால் போடலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 65 நம்ம போட்டாச்சு ஓகே ரெண்டு சைடுமே வந்து டையாக தான் இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து ஸ்மாலாக இருக்குன்னு செக் பண்ணணும் ஸோ இந்த சைட் போகணுமா இந்த சைட் போகணுமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஆப்வியஸாக பார்த்தா வந்து என்னது 65 67 வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 தான் வரும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையே நம்ம போடுறோம் நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு போகணுன்னா நமக்கு 98 வந்து இருக்குது ஸோ 98 இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 65 53 நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு அண்ட் 41 வந்து இங்கே வெயிட்டிங் ஸோ 41 சின்னதா இல்லை 98 சின்னதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா 67 98 மைனஸ் பண்ணி பார்க்கலாம் எது சின்னதாக வருது அப்படின்ட்டு ஸோ 67 - 98 அது மைனஸ் வேல்யூஸ் ஒன்றும் இல்லை இது என்ன வருதுன்னா 31 வருது ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 31 வருது அண்டு 67 - 41 போட்டு பார்க்கலாம் ஸோ என்ன ஆகுதுன்னா 26 வந்து வருது ஸோ உங்களுக்கே தெரியும் இது சின்ன நம்பர் 26 ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நமக்கு கிராஃப் இங்கே வந்துடுச்சு அதோட நம்பர் வந்து 3 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எது ஃப்ரீயாக இருக்குது 14 ஃப்ரீயாக இருக்குது அண்ட் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா 98 ஃப்ரீயாக இருக்குது 67 நம்ம பண்ணியாச்சு இல்லையா ஸோ 98 ஃப்ரீயாக இருக்குது இப்போ வந்து 41 14 மைனஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ 41 - 14 ஸோ எவ்வளோ வருது 27 வந்து வருது 14 அண்ட் 41 வேறு எங்கே போகணும் 53 நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு 65 பண்ணியாச்சு 67 பண்ணியாச்சு 98 ஸோ ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் 57 வருது ஸோ என்ன ஆயிடுச்சு 57 வருது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா 14 தான் போடணும் ஓகே ஸோ இது வந்து நம்பர் 4 லைனுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு 14 வந்து போட்டாச்சு 14 அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு இது போட்டாச்சு இது 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 எல்லாமே போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இந்த சைடு தான் செக் பண்ணணும் ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது 98 இருக்குது 122 இருக்குது இது எல்லாமே வந்து ஹையஸ்ட் வேல்யூ தான் ஸோ இப்போ இங்கே இருந்தால் வந்து ஸ்மால் வேல்யூவே ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக ஸோ இப்படி மைனஸ் பண்ணி பார்த்தாலும் 98 தான் சின்ன வேல்யூவாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 98 நம்ம ட்ரா பண்ணிட்டோம் ஸோ இந்த லைன் வந்து 5th லைன் நெக்ஸ்ட் வந்து நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஏன்னா 98 122 வந்து சின்ன நம்பரா இல்லை 124 சின்ன நம்பரா ஏன்னா வந்து இதை விட பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் போயிட்டே இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும் 122 தான் சின்ன நம்பர் ஸோ 6 அதே மாதிரி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 2 வரும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நிறையா நம்பர்ஸ் வரும் ஸோ அப்போ என்ன ஆகும் இது ஸோ 7 அடுத்து இங்கேருந்து இங்கே போகும் கரெக்டாக ஸோ அப்போ இது 8 ஓகே ஸோ என்ன ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நமக்கு கொடுத்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டோம் நம்ம கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு 199 போடக்கூடாது ஏன்னா வந்து சிலிண்டரோட நம்பர்ஸ் தான் வந்து 0 199 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ 0 போட்டிருக்கோமா போடல ஸோ அதேமாதிரி 199 போடக்கூடாது ஓகேவா வந்து இதுக்கு மைனஸ் பண்ணி வந்த வேல்யூஸ் ஸோ அந்த லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் அண்ட் இது எல்லாத்தையும் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 236 வந்து வேல்யூவாக வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேன் அல்காரிதம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து ஸ்கேன் அல்காரிதம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன்னா வந்து என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஹெடர் வந்து ஒரு சைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸோ அது வந்து என்னென்னா இப்போ வந்துட்டு இந்த ஹெட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுமா ஸோ இப்போ ஒரு எண்டுக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அது வந்து இந்த எண்டாக இருக்கலாம் அண்ட் இந்த எண்டாக கூட இருக்கலாம் இஃப் சப்போஸ் இங்கே முடியுது அப்படின்னா 199 முடியும் இங்கே முடியுது அப்படின்னா 0 வந்து முடியும் கரெக்டாக ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னொரு எண்டை நோக்கி போக ஆரம்பிக்கும் ஓகே ஸோ அது வந்து எப்படி போகும் அப்படின்னா ரிவர்ஸில் போகும் ஸோ இந்த வேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவர்ஸ் ஸோ இஃப் சப்போஸ் இதுவே வந்து சி ஸ்கேனாக இருந்தது அப்படின்னா இதோட ஒர்க்கிங் என்னென்னா இதுவும் அதே மாதிரி தான் பட் இதோட ஒர்க் வந்து எப்படின்னா ஸோ இப்போ ஒரு எண்ட் இங்கேருந்து இங்கே வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படி ரிவர்ஸ்லேயே போகும்னு சொல்லியிருக்கோமா இது வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்படி வர ஆரம்பிக்கும் இன்னொரு எண்டை நோக்கி போகும் ஸோ இதுதான் வந்து ஸ்கேனுக்கும் சி ஸ்கேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஒரு எண்டை நோக்கி போகும் ஸோ இந்த நோக்கி இந்த எண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த எண்டை நோக்கி போயிடுச்சு இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா அப்படியே வந்து ரிவர்ஸில் வரும் ஸோ என்ன மிச்சம் என்ன இருக்குது 41 - 14 0 இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்படி வரும் ஓகே ஸோ இப்படி வந்து வந்துடும் ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்கேன் ஸோ நார்மலி வந்து ஸ்கேன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா இல்லை இப்படி ஆகும் கரெக்டாக ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஸ்கேன் வரும் ஓகே இப் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ
மைனஸ் பண்ண வேல்யூஸ் அண்ட் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 345 வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சி ஸ்கேன். ஸோ சி ஸ்கேன் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி ஒரு எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னொரு எண்டில் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரிவர்ஸ்லேயே பர்ஃபார்ம் ஆகும். இது வந்து மறுபடியும் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னாகுது, ஹெட் வந்து 53 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஹெட்டுக்கு வந்து எண்டுக்கு வந்து இது போயிடுச்சு, ஓகேவா? ஸோ என்னாயிரும், இந்த மாதிரி நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டைரெக்டாகவே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இப்போ 199 போயிடுச்சு, இங்கே மறுபடியும் 0 வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 14 41 வரும், ஓகேவா? ஸோ புரிஞ்சிடுச்சா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சைட் வந்து போயிடுச்சு, அந்த இதில் வந்து என்ன ஆனுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன மிச்சம் இருக்குது, இது முடிஞ்சதுக்கப்புறம் 41 14 வந்து மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதனால டைரெக்டாகவே வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரிவர்ஸ், ஓகே? ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, புதுசாக வந்து இங்கே 0 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்கேனுக்கும் சி ஸ்கேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகே? இது வந்து மைனஸ் பண்ண வேல்யூஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ண வேல்யூஸ் அண்ட் இதை டோட்டலாக வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 386 வரும், ஓகே? ஸோ லுக் அப்படின்னா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கேனோட இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து லுக், ஓகே? ஸோ ஸ்கேனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எண்ட் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ரிவர்ஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 0 and 199 வந்து போயிட்டு வந்து வரும், இதில் வந்து போகாமல் வரும். லுக்லேயும் சரி சி லுக்லேயும் சரி, இது ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, 53 ஹெட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் போவோம், எதில் ஸ்கேனில். ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு கொஷினில் என்ன ஹெட்டர் கொடுத்துருக்காங்களோ, இது கொஷினில் கொடுத்துருந்தாங்க, என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சிலிண்டரோட ரேஞ்ச் வந்து 0 to 199 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, இம்ப்ரூவ்டு அல்காரிதம், நமக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ மெமரி ஸ்பேஸ் வந்து இது அவ்வளோவா தேவையில்லை இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு கொடுத்ததுக்கு மட்டும் ஸ்கேன் பண்ணால் போதும், இந்த 199 இந்த 0 வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஸ்பேஸ் வந்து டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ அதனால் வந்துட்டு என்ன, அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு இம்ப்ரூவ்ட் அல்காரிதம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இங்க போயிருச்சு, நம்ம ஸ்கேன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம், அதே வந்து ரிவர்ஸ்ல வரும்போது 41 14 வந்து வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்கேன். ஸோ இதே தான் வந்து ஸ்கேன். ஸோ அங்கே என்ன ஆனிச்சு அப்படின்னா, 0 போகும், 199 போகும், இங்கே வந்து போகாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஓகே? இது வந்துட்டு இந்த நம்பர் படி மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம் அண்ட் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 299 வந்து ஆன்சராக வரும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சி லுக் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலி வந்து சி லுக் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எண்டை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, இந்த 99 போகாது, இந்த 0 வந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ப்ராசஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரிவர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாது. ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து லுக்கு, ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணாமல் மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், சி லுக். ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், சி ஸ்கேனில் வந்துட்டு 0 போயிட்டு தான் வந்து இப்படி 0 போயிட்டு அதுக்கப்புறம் 14 இப்படி வரும், ஆனால் இங்கே வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்கலாம். இங்கே வந்து 0 ஸ்கேன் பண்ணாதனால ஃபஸ்ட்டு 14 போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 41 வரும், ஓகேவா? ஸோ அதோட வேலை என்ன அப்படின்னா, ப்ராசஸ் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறது தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே போயிட்டு மறுபடியும் வந்து நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இதே லைனில் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணல, ஓகே? ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, 41 14 அது அப்படியே டைரெக்டாகவே வந்து இதாயிடுச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இதில் வந்துட்டு அதுக்கப்புறம், இது வெறும் பாயிண்ட் தான், வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 14 வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இதில் பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 and 8, ஓகே? ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு, ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண வேல்யூ அண்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்ன புரியலங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. ஸோ வேணும்னா வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.